السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر نانوتري أروتي إيرند. حديث أروي بالر أن عائشة صديقة رضي الله تعالى عنها ورغل قالت أن عائشة صديقة رضي الله تعالى عنها ورغل كورين أرغل ما غيرت على أحد من نساء النبي صلى الله عليه وسلم ما غيرت على خديجة وما رأيتها. الله بن ترتودر صلى الله عليه وسلم அவர்களுடைய மனைவிமார்களிலிருந்து ஒரு மனைவின் மீதும் நான் ரோஷம் கொண்டதில்லை. நான் கண்டிடாத ஹதீஜா பிபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ரோஷம் கொண்டதை போன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஹதீஜா பிபியுடைய ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஒஃபாத்திற்கு பிறகுதான் மற்றுள்ள மனைவிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். ஹதீஜா பிபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அன்னை ஆயிஷா சித்திக் அவர்கள் பார்த்தது கிடையாது. தான் பார்த்திராத ஹதீஜா பிபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ரோஷம் கொண்டதை போன்று மற்றுள்ள மனைவியின் மீது நான் ரோஷம் கொண்டதில்லை. என்ன காரணம்? வலாக்கின் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு திக்ரஹா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா பிபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பல நேரங்களில் அதிகமாகவும் அவர்களை புகழ்ந்து நினைவு கூறுவார்கள். யுக்ஸிரு திக்ரஹா, அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நினைவு கூர்ந்து அதிகமாக புகழாரம் சூட்டுவார்கள். இதன் காரணமாகத்தான் அன்னை ஹதீஜா பிபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது சற்று ரோஷம் கொண்டவர்களாக அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். மேலும் பல நேரங்களில் பல வேலைகளிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடினை அறுப்பார்கள். சும்மை யுக்தியுழுஹா அழுதா அன், பிறகு அந்த ஆடை துண்டு துண்டாக வெட்டி அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோழிகளுக்கு அதை கொடுத்து அனுப்புவார்கள் விகிதம் செய்வதற்காக. அன்னை ஹதீஜா பிபி அவர்களை அதிகமாக நினைவு கூறுவதுடன் அவர்களுக்காக ஆடை அறுத்து அது ஹதீஜா பிபியுடைய தோழியர்களுக்கே அதை விகிதம் செய்து அனுப்புவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீடுகளில் கொடுத்து அனுப்புவார்கள். இத்தகைய வழமையுடையவர்களாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இருந்தார்கள். சில வேளைகளில் நான் இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்பதுண்டு. கஅன்னஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ரத்துன் இல்லா ஹதீஜா. ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர இந்த துனியாவில வேறு பெண்களே கிடையாது என்பதை போன்று நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல நேரங்களிலாக பல பொழுதாக கேட்டதுண்டு. ஃபயகூலு, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிப்பார்கள், இன்னஹா கானத்து வ கானத்து. அன்னை ஹதீஜா பிபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் இன்ன இன்ன குணமுடையவர்களாக இருந்தார்கள். அதாவது இதற்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது, ரம்தத்துல் காரியில் இன்னஹா கானத்துவ கானத்து என்றால் அவர்கள் மிகவும் ஆலிமத்தாக கல்வியுடையவர்களாக இருந்தார்கள், மார்க்க ஞானமுடையவர்களாக இருந்தார்கள், மிகவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள், அல்லாஹை அதிகமாக தக்குவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், நற்பண்பிற்கு சொந்தக்காரியாக இருந்தார்கள், நல்ல புத்திமதியாக இருந்தார்கள் என்றெல்லாம் அன்னை ஹதீஜா பிபியினுடைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வக்கானலி மின்ஹா வலதுன், மேலும் ஒரு சிறப்பு அந்த ஹதீஜா பிபி அம்மையாரிலிருந்துதான் எனக்கு குழந்தை உண்டானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 7 பிள்ளைகளிலிருந்து 6 பிள்ளைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி ஹதீஜா பிபி அம்மையாரிலிருந்து உருவானது தானே.
அந்த ஹதீஜா பி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, வஃபாத்திற்கு பிறகு பல நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நினைவு கூறுவதுடன், அவருடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் எடுத்துச் சொல்லுவதுடன், அவர்களுக்காக ஆடை அறுத்து பல நேரங்களிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாருடைய தோழிகளுக்கு அதை விகிதம் செய்து அது அவர்களுக்கு வீடுகளில் கொடுத்து அனுப்புவார்கள் என்று புகாரியில் 18வது ஹதீஸாக 3818வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மரணத்திற்கு பிறகு ஒருவருக்கு சொதக்கா செய்தால் அது பலன் கிடைக்கும், அது அவர்களுக்கு பயனுண்டு என்பது இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் விளங்க முடிகிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்காக சொதக்கா செய்வதும், மரணித்தவர்களுக்காக குர்ஆன் ஓதுவதும் பல நிலையிலும் அந்த மரணித்தவர்களுக்கு பல உயர்ந்த ஒரு நன்மை கிடைக்கிறது, அவர்களுடைய கபரில் மிகப்பெரிய ஈடேற்றம் உருவாகிறது என்பதுதான் மேற்கூறப்பட்ட ஹதீஸுகளிலிருந்தெல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. நம்மிலிருந்து மரணித்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து அருள்புரிவானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக இருக்கும் ஹதீஸை நாளை காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.